மாணவ பருவம் என்பது மகிழ்ச்சியான ஒரு பருவம். பல மகத்துவங்களை மனதில் நிறைக்கும் பருவம். கல்வி, விளையாட்டு, ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள் என்று எதிலும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை நிறைந்த பருவம். இன்றைய காலகட்டத்தில் இளமையின் வேகமும் இயற்கையாகவே அமைந்த சுறுசுறுப்பும் கொண்ட இந்த தலைமுறை கடந்த தலைமுறைகளை விட அதிகமான வாய்ப்பு வசதிகளை அனுபவிப்பது மட்டுமன்றி இணையதளம், செயல்திறன் மிக்க அலைபேசி போன்ற பல சாதனங்களை கையாளுகின்ற வாய்ப்பையும் அதன் வழியாக பல நன்மைகளை அடைவதும் நாம் அறிந்தது. அதே நேரம் இந்த வசதிகள் அவர்களின் சிந்தனை திறனையும் சுய வளர்ச்சியையும் கால நேரத்தையும் களவாடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பருவத்தில் அறிவுரைகள், ஆசான்களின் அனுபவங்கள் என்பன பலருக்கு பிடிக்காது. ஆனால் அவை எவ்வளவு முக்கியம் என்பதை காலம் பலருக்கு உணர்த்தி இருக்கிறது. யோசித்து பாருங்கள், மாணவர்களோடு அமர்ந்து 33 வயது வாலிபனான இனிகோ படிக்க அமர்ந்தால் அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? ஆம், அவர் தளராது படித்தார். இலத்தீன் மொழி, இலக்கணம், இலக்கியம், தத்துவவியல் என அவர் அங்குதான் தனது கல்வியை ஆரம்பித்தார். கல்வி ஒருபுறம் அவருக்கு முக்கியத்துவமாக இருந்தாலும் போதனையாலும் தப முயற்சிகளாலும் இருப்பதை கொண்டு தர்மம் செய்வதனாலும் திருச்சபைக்கு எதிரான விசுவாச வாழ்வுக்கு பதில் கொடுப்பதனாலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டே வந்தார். இதனால் சிறையிலும் அடைக்கப்பட்டார். 1529 ஆண்டு தத்துவ கல்விக்காக இணைந்த போது பீட்டர் ஃபேபரும் பிரான்சிஸ் சவேரியாரும் இனிகோவிற்கு அறிமுகமானார்கள். கிட்டத்தட்ட 37 வயது நிரம்பிய இளைஞனான இனிகோ உலகத்தின் போக்கிலே நகர்ந்து கொண்டிருந்த இளம் வயது நிரம்பிய இந்த இளைஞர்களின் இதயத்தை கவர்ந்து இழுக்க பயன்படுத்திய விவிலிய வாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒன்று. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? இதன் பிறகுதான் பிரான்சிஸ் சவேரியார் என்ற மாபெரும் புனிதரின் வாழ்வு இறைவனின் வசமாக ஆரம்பித்தது. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இஞ்ஞாசியார் காரணங்கள் காட்டி கடந்து போகவில்லை. தன்னை தகுதியாக்க அவர் எடுத்த முயற்சி அபாரமானது. நாம் எப்படி உணர்கிறோம்? சிந்திப்போம்.